சுதந்திர போராட்டத்தினுடைய வீர தியாகி, சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனுடைய 67வது நினைவு நாளிலே வீர வணக்கம் செலுத்துவதற்காக விளிம்பு நிலை மக்களுடைய உரிமை குரலாக மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மேலான ஆணை வழங்கி இங்கே தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை, மாவட்ட கழகத்துடைய ஆற்றல்மிக்க செயலாளர் முனியசாமி அவருடைய தலைமையில் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இமானுவேல் சேகரன் ஐயா அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் எந்த மூலையிலே எங்கே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போதெல்லாம் அவர்களின் உரிமை குரலாக இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டு மக்களை 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு ஆண்டும் ஆளுகிற கட்சியாக இருக்கிற போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிற போதும் சரி, தொடர்ந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில், அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தினோம். நம்முடைய மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிற பெருமதிப்பிற்குரிய இன்றைக்கு விசிகா கட்சியின் சார்பிலே மதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு கொடுத்ததே மகிழ்ச்சியாக அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது இன்றைக்கு பத்திரிகைகளிலே முதல் பக்கத்திலே தலைப்பு செய்தியாக வந்திருப்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது என்பதை உணர முடியும். உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு, அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க, அதுக்கு தயாராகிட்டீங்க? இங்க தியாகிக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அதனால எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில திருமண விழாவில் கலந்து கொள்கிற போது உங்களை போன்ற ஊடக நண்பர் கேட்கிற போது, எந்த தேர்தலாக இருந்தாலும், சட்டசபை தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். நன்றி. நிச்சயம் வருவார், நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார். அதான் நான் சொன்னேன், விளிம்பு நிலையிலே ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமை குரலாக இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள், ஏன்னா நீங்க வச்ச கோரிக்கை என்னன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் 2011 அமைச்சராக இருக்கிற காலத்திலிருந்து நீங்களும் சகோதரரும் எங்களை வரவேற்கிறீங்க, நாங்களும் வந்திருக்கிறோம். நீங்கள் வைத்த கோரிக்கை மத்திய அரசு கோரிக்கை என்று தட்டி கழிக்காமல் அதற்கு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசில் அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது உங்களை போன்ற இளம் சிங்கங்களுக்கும் தங்கங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே நிச்சயமாக இங்கே முன்னாள் அமைச்சர்கள், மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்கள், ராஜலட்சுமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், இங்கே சின்னத்துறை அவர்கள், மாணிக்க முன்னாள் எம்எல்ஏ சதன் பிரபாகர், நம்முடைய முத்தையா, இத்தனை பேரும், அவருடைய கழக அமைப்பு செயலாளர் உசிலமட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், தமிழரசன், இங்கே மூத்த சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியனை, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முனியசாமி அவர்களும், கீர்த்திகா முனியசாமி அவர்களும் இங்கே தியாகியினுடைய நினைவை போற்றுகின்ற வீர வணக்கம் செலுத்துவதற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதையும் பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு உங்களின் சார்பில் கொண்டு சொல்றோம். முதல்வர் வெளிநாட்டில் இருந்தாலும் கோப்புகள் தொய்வு இல்லாமல் நடக்குது, அரசு சரியா நடந்துட்டு இருக்கு, எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பாக்குறீங்க? ஒரே நல்ல 6 குல தலைவரை கொலை கொலையா வந்திருக்கான்னு கிராமத்துல பாடுவாங்க. இப்பெல்லாம் வந்து மனிதனை கொலை பண்றது சர்வசாதாரணமா போச்சு. இதுக்கு உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லல. அந்த அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு பாடு பாடுறது இந்த நாட்டுக்கு முக்கியமா இப்போ? அதனால அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை. மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் பாடம் போட்டுவார்கள். இது தியாகிகளுடைய நினைவு என்கிற காரணத்தினாலே அவர்கள் சொல்வதெல்லாம் விளம்பரம்,
வெற்று விளம்பரத்தை தவிர உண்மை அதுல எதுவும் இல்லை. நன்றி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரைக்கு ஆய்வுக்கு வந்திருந்தாங்க சார், அப்ப வந்து அதிகாரிகள் வந்து சிறப்பாக செயல்படுறதா அந்த கூட்டத்துல இறுதியில சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து வந்து 4 வருவாய் அலுவலர்கள் வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க, சரியா செயல்படல அப்படின்னு. இல்ல, இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தன்னுடைய வருகையை ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இது போன்று செயல்படாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், வார்னிங் கொடுக்கலாம், அல்லது விளக்கம் கேட்கலாம். எதுவுமே இல்லாம வந்து தடாலடியா செய்யறது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. நாங்க தான் தலைவர், முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடி இருக்கிற போது அதுக்கு நான் தான் வருவாய்த்துறை அமைச்சர், முதலமைச்சர் இருக்கிற போது அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. இப்ப இருக்கிற அரசிட்ட நீங்க கேட்டிருக்கணும், உதயநிதி சார்கிட்ட நீங்க கேட்டிருக்கணும்.